நிறைய நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய ஷார்ட்கட் டெக்னிக் இருக்குது. நீங்கள் ஷார்ட்கட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஷார்ட்கட்ன்றது ஒரே அட்டம்ப்டில் போட முடியாது. அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அதுவும் ஷார்ட்கட்டில் போடுற சம்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து நமக்கு எதனா ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், எதனா ஒரு புக்காக இருக்கட்டும் அப்படி பண்ணுவாங்களோ தவிர எல்லா மேக்ஸும் வந்து நம்ம ஷார்ட்கட்டில் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் மேக்ஸ் வந்து போட்டு பார்க்கும்போது மேக்ஸ் யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களாம் வந்து இந்த ரீசனிங் பார்ட்லேருந்து மேக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேக்ஸில் வந்து நிறைய க்வெஸ்சன் சரியாக போட முடியும். வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கன்ஃபர்ம் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். மை நேம் இஸ் ஸ்டாலின். நான் 2020 பேஸ் தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த வேலையில் இருந்துக்கிட்டே தான் நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் படித்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஐபிஎஸ் எக்ஸாமும் கிளியர் பண்ணேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட மேக்ஸில் வந்து மொத்தம் எத்தனை க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்கன்னா 25 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் 2 மேக்ஸை இக்னோர் பண்ணி நீங்கள் குரூப் 2 கிளீம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா 25 க்வெஸ்சன் கேட்குறாங்க. நான் மேக்ஸ்ன்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன நினைப்பீங்க, எல்லாருமே உட்காந்துட்டு ஃபார்முலா வச்சுக்கிட்டு எல்லாமே சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. நான் மேக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொடுத்துருக்காங்க, ரெண்டு போர்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா, நீங்கள் இந்த சம் போடுறது ஒரு பார்ட் இருந்தாலும் இன்னொரு பார்ட் ரீசனிங். ரீசனிங்கிறது ஒரு எளிமையாக, இப்போ வந்து டைசஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அப்படி ரீசனிங் க்வெஸ்சனும் நமக்கு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது போல் க்வெஸ்சன்லாம் நீங்கள் உட்காந்து ஒரு வாட்டி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலே நீங்கள் கண்டிப்பாக அந்த க்வெஸ்சன்லாம் ஈஸியாக நீங்கள் எக்ஸாமில் சரியாக அந்த கரெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேக்ஸ் எனக்கு வராது அப்படின்ற ஒரு தயக்கத்திலே நம்ம வந்து அதை தொட்டு பார்க்கக்கூடும், ரொம்ப தயக்கமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸ் எடுத்து சிலபஸ் எடுக்கணும். இப்போ சிலபஸ் எடுத்துட்டால் மேக்ஸில் எப்பயுமே கேட்குறது எந்த டாபிக் அதிகமாக கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஆட்கள் வேலைன்னு ஒரு சம் இருக்கும், டைம் அண்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அந்த சாப்டரில் எப்பயுமே க்வெஸ்சன் இருக்கும். அப்போ அந்த சாப்டரில் எப்படி எந்தெந்த சம்லாம் வந்து ஈஸியாக கேட்குறாங்க, எது எந்த மாடலில் வந்து எந்தெந்த டைப் ஆஃப் சம்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதுன்றது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வச்சு இந்தெந்த டாபிக், இப்போ டைம் அண்ட் ஒர்க் ஆகட்டும், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஆகட்டும், பர்சன்டேஜ் ஆகட்டும், எல்சிஎம் இருக்கட்டும், எச்சிஎஃப் இருக்கட்டும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காமன் இன்ட்ரெஸ்ட், இந்த 7 டாபிக் தான் வந்து எவர்கிரீன் டாபிக், ப்ளஸ் வந்து ப்ராபபிலிட்டி. இந்த 8 டாபிக் வந்து இருக்குல்ல, இந்த 8 டாப்பிக்கை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் போடும்போது திரும்ப ரிப்பீட்டாகவே இதே டாபிக் போட்டுகிட்டே வருவீங்க. இதே டாபிக் நீங்கள் போட்டு பார்க்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸில் வீக்காக இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு மேக்ஸ் வந்து முடியாமல் இருக்கலாம், எனக்கு பிடிக்காது, எனக்கு வராதுன்னு இருக்கலாம், பட் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக 25 க்வெஸ்சன் போட ஆரம்பிச்சிடுங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபார்முலா வச்சு மேக்ஸ் ஃபார்முலா வச்சு மேக்ஸ் போடுறது வந்து ஒரு சாப்டர் தான். ஒன்று வந்து நம்மளோட ஏரியா அந்த இது இருக்குல்ல, அந்த ஏரியாவில் வந்து நம்ம அங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து ஃபார்முலா வச்சு போடுவோம். மிச்ச சம் எல்லாமே ஃபார்முலா வராது, ஜஸ்ட்டு ஒரு டெக்னிக் மட்டும்தான். நீங்கள் ஸ்கூல் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக இருக்கும். நீங்கள் பெருசாக வந்து ஒரு மேக்ஸை போட்டு நீங்கள் குரூப் 2 அந்த 1.5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் அந்த சம்மை வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ எதனால் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கை டிஃபெண்ட் பண்ணிடலாமல் ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு காம்படிட்டிவ் புக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை சோர்ஸாக வச்சு நீங்கள் மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 10 மார்க்கு 5 மார்க்ஸ் அப்படி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்ஸ் போட்டுருப்பான். நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் தேவை கிடையாது, நமக்கு தேவை ஒரு ஆப்ஷன் ஏவா இல்லை பியா, இதுதான் தேவை. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து எதனா ஒரு ஸ்டாண்டர்ட் புக் வச்சு அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் கொஸ்டின் படிச்சுட்டு ஆப்ஷனை கொண்டு வரது ஒரு வழி இருக்குது. ப்ளஸ் வந்து இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஆப்ஷன்லேருந்து கொஸ்டினை கொண்டு போகிற வழியும் இருக்குது. ஸோ அந்த 2 வழியில் நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஆப்ஷன் வச்சு எப்படி நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும், எப்படி எலிமினேட் பண்ண முடியும், இந்த டெக்னிக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டால் நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். மேக்ஸில் வந்து எளிமையான பகுதிகள் நிறைய இருக்குது, அதை வந்து நீங்கள் சிலபஸை பார்த்து அந்த எளிமையான பகுதியிலேருந்து மேக்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. மேக்ஸ் யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களாம் வந்து இந்த ரீசனிங் பார்ட்லேருந்து மேக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேக்ஸில் வந்து நிறைய க்வெஸ்சன் சரியாக போட முடியும்.
நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய ஷார்ட்கட் டெக்னிக் இருக்குது. நீங்கள் ஷார்ட்கட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஷார்ட்கட்டுன்றது ஒரே அட்டம்ப்டில் போட முடியாது. அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அதுவும் ஷார்ட்கட்டில் போடுற சம்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து நமக்கு எதனா ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், எதனா ஒரு புக்காக இருக்கட்டும் அப்படி பண்ணுவாங்களோ தவிர எல்லா மேக்ஸ் வந்து நம்ம ஷார்ட்கட்டில் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் மேக்ஸ் வந்து போட்டு பார்க்கும்போது நீங்கள் ஷார்ட்கட்டில் ரொம்ப டிபெண்ட் பண்ணிடலாமல், ஒரு மேக்ஸ்னால் அது முழுமையாக எப்படி போட முடியும், அது எப்படி குறைந்த நேரத்தில் போட முடியும், இந்த ரெண்டு டெக்னிக் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் ஷார்ட்கட்டை மட்டும் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அதை பார்க்கும்போது எளிதாக இருந்தாலும், நீங்கள் எக்ஸாமில் போகும்போது நீங்கள் ஒரு சம்மு வந்து குறைந்தபட்சம் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படி உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி நீங்கள் ஒரு சம்முக்கே அவ்வளோ டைம் எடுத்துட்டால் நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட எக்ஸாம் அவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களால் 200 கொஸ்டின் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் ப்ராப்பரான வழிமுறையில் ஃபாஸ்ட்டாக போட கற்றுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து 100% சக்ஸஸுக்கு வழிவகுக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அம்பில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 30 to 45 minutes வந்து மேக்ஸ் போட்டு பார்க்கணும். அப்போ நான் சொன்னதில்ல, எந்தெந்த டாப்பிக்கில் வந்து எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி வந்து கேள்வி கேட்குறாங்கன்றத நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்து நீங்கள் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கணும். இப்போ டைம் அண்ட் ஒர்க் போடுறீங்களா, இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க டைம் அண்ட் ஒர்க்கு, இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து சம்ஸ் போட்டு பார்க்குறீங்க, அப்போ வந்து அந்த சம்ஸ் போட்டு பார்க்கறது வந்து உங்கள்கிட்ட ஒரு மெட்டீரியலாக இருக்கணும். அதை வந்து ஒரு இப்போ டைம்ஸ் அண்ட் ஒர்க் மேக்ஸ் போட்டு பார்க்குறீங்க, அது ஒரு 4 பேப்பரில் போட்டு பார்க்குறீங்கன்னா நீட்டாக போட்டு பார்க்கணும். என்னென்ன ஸ்டெப்ஸ் எதுன்னு சொல்லிவிட்டு போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வழிமுறை தெரிஞ்சுக்கணும். இந்தந்த மெத்தடில் போட்டால் இந்தந்த ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறை தெரிஞ்சுருக்கணும். இப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதிகபட்சம் நமக்கு ஒரு 8 டாப்பிக்லேருந்து 10 டாப்பிக் தான் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10 நாள்லேயே ஒரு 8 to 10 டாப்பிக் வந்து நீ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் 10 நாள் கழிச்சு என்ன பண்ணுவீங்கன்னா, திரும்ப நீங்கள் போட்டிங்கள அந்த மேக்ஸை எடுத்து திரும்ப நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ வந்து ஸ்பீடு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவே நீங்கள் 3 டைம் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வர ஆரம்பிச்சிடும், ப்ளஸ் வந்து டெக்னிக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும், ப்ளஸ் வந்து நீங்கள் பேரலாக டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது எந்தெந்த கொஸ்டின் வந்து எந்தெந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறான்ற ஐடியாவும் தெரிய வரும். ஸோ எல்லாமே வந்து ஆன்டினான் மோடில் போகும்போது ஈஸியாக நீங்கள் மேக்ஸில் வந்து 20 above வந்து கண்டிப்பாக சரியாக போட முடியும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ 25 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து 25 கொஸ்டினில் வந்து நீங்கள் சூஸ் பண்ண எக்ஸாம் எழுதும்போது எந்தெந்த மேக்ஸ்லாம் ஈஸியாக இருக்குது, இப்போ வித்தின் 30 செகண்ட் 20 செகண்ட்லாம் சில மேக்ஸில் ஆன்சர் போட முடியும், ஈவன் 10 செகண்டில் கூட சில ஆன்சர் மேக்ஸில் ஆன்சர் போட முடியும். ஸோ அந்த மேக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட ஆரம்பிச்சிடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 1லேருந்து கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு வர ஒவ்வொரு கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது நீங்கள் மேக்ஸ்க்கு டைம்ஸ் தனியாக ஒதுக்காமல் நீங்கள் வந்து ஈஸியான மேக்ஸ்லாம் அப்பியர்ஸ் வந்து சரியாக போட்டுட்டு வந்துடணும். அப்படி சரியாக போட்டுட்டு வரும்போது எப்பயுமே ஒரு 25 கொஸ்டினில் வந்து 15 கொஸ்டின் வந்து ஈஸியாக மேக்ஸ் கேட்பான், 5 கொஸ்டின் ஆவரேஜ், 5 கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக கேட்பான். ஸோ அந்த 15 கொஸ்டின் நீங்கள் ஃபஸ்ட்டே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 10 கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடு ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் அந்த 10 கொஸ்டின் ஆவரேஜ் கஷ்டம் இருக்குல்ல, அந்த 10 கொஸ்டினும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால எந்தவித பதட்டமும் இல்லாமல் கரெக்டாக சரியாக போடலாம். ஸோ அதுக்காக என்னென்னா, நீங்கள் மேக்ஸுக்கு மட்டும் 25 மேக்ஸ் இருக்குது இதை தனியாக எடுத்து வச்சுட்டு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மேக்ஸை போட்டு சரி பண்ணலாம், அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு வரும்போதே ஈஸியான மேக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு எது டஃப்பாக இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக நீங்கள் அதுக்காக ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் 25 மேக்ஸில் வந்து அதிகமாக சரியாக போட முடியும். மேக்ஸை போட்ட வரைக்கும் நான் மோஸ்ட்லி ஷார்ட்கட்ஸ்லாம் அதிகமாக ரிலே பண்ணிட்டு இருக்க மாட்டேன், ஏன்னா ஃபார்முலா எப்படி ப்ராப்பர் வழியோ அந்த ப்ராப்பர் வழியில் போட்டாவே நம்ம அந்த பர்டிகுலர் 1 மினிட்டு இல்லை 30 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம சரியாக போட்டுற முடியும். இப்போ நம்ம ஷார்ட்கட்டுக்கு போயிட்டு அந்த ஷார்ட்கட்டில் போயிட்டு நம்ம கேன்சர் வரலன்னா அது ஒரு நிமிஷம் செலவாகிட்டு இருக்கும், ப்ளஸ் வந்து திரும்ப நம்ம ஆக்சுவல் வழி வரும்போது அதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். ஸோ நம்மளோட டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறது, டைம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது. நீங்கள் 1 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 1 நிமிஷம் போயிட்டு திரும்ப அந்த நேரம் வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதிகமாக ஷார்ட்கட், சில விஷயங்களுக்கு ஷார்ட்கட் தேவைப்படும். எப்படி ஷார்ட்கட் நான் எப்படி பண்ணுவேன்னா, பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஸ்டின் டஃப்பாக இருக்குது இல்லை ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு தெரியவே இல்லை அப்படின்னா நான் மோஸ்ட்லி ஆப்ஷனை கொண்டு நான் மேக்ஸை வந்து சால்வ் பண்ண பார்ப்பேன். ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்து இந்த ஆன்சர் வருமா, இந்த ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் பண்ண இருப்பேன். இது வந்து நீங்கள் வந்து கடைசி டெக்னிக்காக தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டே நீங்கள் அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மீசியமாக மீப்போவாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன
பண்ணுவோம், ஆர்வத்தில் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு நாலு நம்பர்ஸ் கொடுத்துட்டு அது மீசிமா இல்லை மீபோவா கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நாலு நம்பர்ஸ் பார்த்தோன்னே நமக்கு என்ன மைண்டில் அதிகமாக எது ஈஸியோ, இப்போ நம்ம மீபே வளர்ச்சிட்டாங்க இருந்தால் அது மீசிமான அதை கேட்டுக்கிறது மீசிமாவாக இருக்கும், பட் நம்ம மைண்டில் வந்து ப்ரீஜுடிஸாக அது மீபோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எஸ்சிஎப் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இல்லாமல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு வாட்டி ரீட் பண்ணணும். அந்த ரீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவான ஆப்ஷன் வச்சுருப்பான், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜீரோ கொடுத்து வச்சுருப்பான். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஜீரோ ஜீரோ தான் எப்பயுமே ஆன்சர் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு ஜீரோ போடுற மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு ஜீரோ அதுபோல் கொடுத்து வச்சுருப்பான். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் பார்க்கறது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஆப்ஷனை பார்க்காம ஜஸ்ட்டு மேக்ஸ் சால்வ் பண்ணிங்க, சால்வ் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் வந்த பிறகு அது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இது ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் இல்லாமல் உங்களுக்கு தெரியவே வரலனா தான் நீங்கள் கடைசியாக தான் ஆப்ஷன் மூலமாக ஆன்சர் கொண்டுட்டு வர முடியும். நீங்கள் ஸ்டார்டிங்கே நீங்கள் ஆப்ஷனை தேட ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய நேர விரயத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும்.